மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அமைதி திட்டத்தை இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் நிராகரித்துள்ளன. மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையே நீண்ட காலமாக பிரச்சினை நீடித்து வருகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் வெளியிட்டார். இதுகுறித்து 57 உறுப்பினர்களை கொண்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு நேற்று ஆலோசனை நடத்தியது. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிரம்பின் அமைதி திட்டத்தை நிராகரிக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த திட்டத்தை ஆதரிக்கவோ இதனை செயல்படுத்த அமெரிக்க அரசு நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்கவோ மாட்டோம் என உறுப்பு நாடுகள் அறிவித்துள்ளன.